ஹாய் முச்சி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நல்ல பொண்ணு அண்ட் கெட்ட பொண்ணு என்ன வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் பொண்ணு கூட பழகுறீங்க அப்படின்ற போது பொண்ணு அப்படின்றனாலே பேசி பழக ஆரம்பிச்சிடுறீங்க. அது நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா அப்படின்றதுனா உங்களுக்கு யோசிக்க நேரம் இல்லையா, இல்லை அவ்வளோதான் பொண்ணு கிடச்சதே பெருசு அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்களான்னு தெரில. அதனால தான் இந்த வீடியோ, நீங்கள் பழகிற பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பொண்ணு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா அந்த நல்ல பொண்ணு வந்து சாரி அப்படின்னு வந்து சொல்லுவாள். அவன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா மன்னிப்பு கேட்குறதுக்கு தயங்க மாட்டா. ஷி வில் கம் அண்ட் அப்பாலஜைஸ் டு யூ, சாரிடா அப்படின்னு வந்து சொல்லுவாள். கெட்ட பொண்ணு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பே அவன் மேலே இருந்தாலும் சாரி கேட்க மாட்டா, உங்களை சாரி கேட்க வைப்பா. ரெண்டாவது, நீங்கள் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, நல்ல பொண்ணாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற போது, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ வேண்டாம் இது சரி வராது அப்படின்னு சொல்லி உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களை ஓரக்கண்ணால் பார்க்குறது, அப்பப்போ குசுகுன்னு பேசுகிறது இதெல்லாம் இருக்காது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து நம்ம தான் வேணான்னு சொல்லிட்டோம், அந்த பையன் மனசில் வந்து தப்பான எண்ணங்களை வளர்க்குற மாதிரி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அதனால் நம்ம வேலை உண்டு நம்ம பாட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி இருப்பாளுங்க. ஆனால் அந்த கெட்ட பொண்ணு அப்படின்ற ஒரு பொண்ணுகிட்ட போய் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு பதிலே சொல்ல மாட்டா பார்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கடுத்து உங்களை அலைய விடுவா லோ லோன்னு. ஏன்னா அது வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஃபீலில், நம்ம பின்னாடி ஒருத்தனை லோ லோன் அலையிறது வந்து ஒரு நல்ல ஃபீல். அதனால் ஒரு அலைய விட்றா அப்படின்றதே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. அந்த பொண்ணு உங்களை வந்து நாய் மாதிரி பின்னாடி வரவப்பா, ஓகேவா? மூணாவது, நல்ல பொண்ணு அப்படின்ற வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாள், தேவையில்லாமல் வேஸ்ட்டே பண்ண மாட்டா பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த கெட்ட பொண்ணு அவளுக்கு வந்து டைம் போக மாட்டேங்குது அப்படின்னா உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுவா, உங்களை வந்து இது பண்ணு அது பண்ணு, எதுக்கு அந்த கிளாஸுக்கெல்லாம் போய்கிட்டு வாடா நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி அவள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக உங்களை வந்து யூஸ் பண்ணிக்குவா. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நல்ல பொண்ணு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தப்பு நடந்துருது, உங்களுக்குள்ளே வந்து ஒரு வாக்குவாதம் நடந்துருது, நீங்கள் கொஞ்சம் ஒரு மன சங்கடத்தோடு இருக்கீங்க அப்படின்ற போது அந்த பொண்ணு டிஸ்கஸ் பண்ண ரெடியாக இருப்பாள். ஏ என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு, ஓகே இது இது நடந்திருக்கு, என்னோட தப்பு இது, உன்னோட தப்பு இது, இதை நம்ம வந்து சரி செஞ்சுக்குவோம் போகிற போக்கில் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு என்ன விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா. வேறஸ் இந்த சைடு கெட்ட பொண்ணு எப்படின்னா, டிஸ்கஷன்கெல்லாம் வருவா, எஸ் டா வி வில் டிஸ்கஸ் கம் ஆன் லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லி வந்து டிஸ்கஸ் பண்ணும் போது தலையெல்லாம் ஆட்டிட்டு கடைசியில் நான் பண்ணுறதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பாள் நல்ல பொண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து என்ன நினைப்பானா, நம்ம வந்து அந்த பையனோட ப்ரையாரிட்டியில் இருக்கணும். ஒரு பத்து விஷயங்கள் அவனுக்கு ப்ரையாரிட்டினா அந்த பத்துக்குள்ளே நம்ம இருந்தால் போதும், நம்மளை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த கெட்ட பொண்ணு உனக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னா நான் ஒருத்தவன் மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பாள். அதுக்கடுத்து நல்ல பொண்ணு உங்களுக்கு வந்து உதவிகள் செய்வாள், எதையும் எதிர்பார்க்காம உதவிகள் செய்வாங்க. ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடா, அதனால் உனக்கு என்ன உதவி வேணுமோ நான் வந்து உனக்கு செய்வேன், உனக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கா, உனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுதா, அந்த இடத்துல நான் வந்து உனக்கு சப்போர்ட்டுக்கு இருப்பேன், உன் ஆறுதலுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருப்பாள். கெட்ட பொண்ணு அவளுக்கு உதவியும் வேணும் அப்படின்னு வரும்போது தான் உங்ககிட்ட வந்து நிற்பா. உங்களுக்கு ஒரு சங்கடம் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நிற்க மாட்டா. நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த பொண்ணை எதிர்பார்க்குறீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லுவாள், என்னடா லைஃப்பில் இது மாதிரி ஆயிரம் பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன் நீ எதிர்பார்த்தா எப்படி, அப்புறம் எப்படி நீ என்னை வச்சு நீ பாதுகாப்ப, நான் எப்படி உன்னை நம்பி வருது, இதெல்லாம் உன்னோட பிரச்சனை, நீயா ஹேண்டில் பண்ணும், நீ ஆம்பளை தானே, நீ ஆம்பளை தானடா ராஸ்கல், அப்போ நீயா வந்து இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை அம்போன்னு விட்டு போயிடுவா. மச்சி மச்சி நல்ல பொண்ணுங்க ரொம்ப ரேரு, ஓகேவா? கெட்ட பொண்ணுங்க நிறையா இருக்காங்க, பார்க்குற இடத்துலலாம் வந்து இருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த பொண்ணு கூட பழகிறீங்களோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். சும்மா பொண்ணு கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காக போயிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க மச்சி. போகிற போக்கில் வந்து என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா ஃப்ராங்காக பொண்ணு பின்னாடி போகிறது வேஸ்ட்டு, ஃப்ராங்க்லி வேஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.